பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்போல் மணி வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளித்தையல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வார் திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு சர்வகால சர்வதேச சர்வ அவஸ்தா உச்சித கைங்கரியங்களையும் தாம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய பாரிப்பை வெளியிட்டருளினார். தம்முடைய திருவாய்மொழி மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழியாலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும். எங்கே என்றால் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று இப்படி தம்முடைய பாரிப்பை வெளியிட்டு அருளினார். உடனே திருவேங்கடமுடையானான எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய சர்வாத்ம பாவத்தை காட்டி கொடுத்தான். சர்வாத்ம பாவம் என்றால் என்ன என்னால் எல்லா பொருள்களும் தானாய் நிற்கிற நிலை, அதாவது அத்தனை பொருள்களுக்கும் இவனே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த பொருள்களின் உள்ளே நுழைந்து அதுகளுக்கு ஒரு இருப்பையும் சக்தியையும் கொடுத்து அந்த வஸ்துக்களை ஒரு பொருளாக ஆக்கி நிற்கிறவனே யார், பகவான் தான். ஆயினாலே ஆழ்வீர் நீர் திருவேங்கடமலையிலே என்னை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். திருவேங்கடமலையிலே மட்டுமே அல்ல எல்லா பொருள்களிலும் கூட நான் உள்ளே கறந்து உரைகின்றேனே, ஆக நான் எல்லாமுமாயிருக்கின்ற என்னுடைய தன்மையை நீர் பாரும் என்று அந்த சர்வாத்ம பாவம் சர்வ பொருள்களுக்கும் தான் ஆத்மாவாக நிற்கிற நிலை அதே ஆழ்வாருக்கு காட்டினானாம். உடனே அதை பார்த்த ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்த சர்வாத்ம பாவம் எல்லா பொருள்களும் அவனாய் நிற்கிற நிலையிலே எம்பெருமானை இது என்பேனா அது என்பேனா அது என்பேனா என்று திண்டாடி ஆழ்வார் பாசுரங்களை அருளி செய்கிறார். மிக அழகாக உதாரணம் காட்டுகிறார்கள் வியாக்கியானத்திலே. பெருங்காற்றிலே அசைந்து ஒரு மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து விட்டன. அப்படி உதிர்ந்த பழத்தை பொறுக்க சென்றவர்கள் முதலிலே இந்த பழத்தை எடுப்போமா அந்த பழத்தை எடுப்போமா அந்த பழத்தை எடுப்போமா என்று எந்த பழம் நன்றாக இருக்கிறது எதை முதலிலே எடுப்போம் என்று இங்கும் அங்குமாக பாய்ந்து பாய்ந்து செல்வது போலே இங்கே ஆழ்வாரும் கூட எம்பெருமான் எல்லா பொருள்களுமாய் நிற்கிற நிலையை பார்த்தவுடனே எம்பெருமானை இந்த பொருள் என்பேனா அந்த பொருள் என்பேனா அந்த பொருள் என்பேனா என்று எதை நான் சொல்லுவேன், பகவானுடைய எந்த தன்மையும் என்னால் சொல்லி முடிக்க முடியாது என்றே சொல்லி மூன்றாம் பத்திலே நான்காம் திருவாய்மொழி இந்த பதிகத்தை ஆழ்வார் முடித்து விடுகிறார் என்றே ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அதிலே முதல் பாசுரம் அந்த முதல் பாசுரத்திலே என்ன காட்டப்படுகிறது என்றால் எம்பெருமான் பஞ்சபூதங்களுமாய் நிற்கிறான். உலகத்திலே ஐந்து பூதங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, நிலம் நீர் தீ கால் ஆகாசம் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். இதுபோல ஐந்து பொருள்களுமாய் நிற்கிறவன் எம்பெருமான் ஆகையினாலே எம்பெருமானை நான் நிலம் என்பேனா நீர் என்பேனா வாயு என்பேனா ஆகாசம் என்பேனா நெருப்பு என்பேனா என்று ஆழ்வார் நான் எதை சொல்லுவேன் என்கிறார் முதல் பாசுரத்திலே. புகழ் நல் ஒருவனென்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழந்தன் பறவையென்கோ ஈயன்கோ வாயுவென்கோ நிகழுமாகாதமென்கோ நேர் சுடர் இரண்டுமென்கோ இகழ்வெளிம் அனைத்துமென்கோ கண்ணனை கூறுமாறே. இந்த பாசுரத்திலே என்கோ என்கோ என்று சப்தம் வருகிறது ஒவ்வொரு இடத்திலேயும். அந்த என்கோ என்பதற்கு என்ன பொருள் என்றால் என்று நான் சொல்லுவேனா என்னவென்று நான் சொல்லுவேன்
என்பேனா என்பேனா என்பதைத்தான் என்கோ என்கோ என்கிறார் ஆழ்வார். முதலிலே என்ன சொல்லுகிறார், புகழும் நல் ஒருவன் என்கோ. உலகமெல்லாம் புகழும்படியான திருக்கல்யாண குணங்களை உடையவன் அல்லவா பகவான். ஆஹா, உலகம் போற்றும் உலகமெல்லாம் புகழும்படியான கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்பேனா என்றார். அதற்கு மேலே அடுத்தபடியாக பொருவில் சீர் பூமி என்கோ. பொரு என்றால் ஒப்பு, ஒப்பில்லாத பூமி என்பேனா என்றால் பூமிக்கும் அந்தர்யாமியாய் அவன் இருக்கிறபடியினாலே அவனை பூமி என்று சொல்லாலேயே சொல்லலாம், அதை சொல்லுவேனா என்கிறார் ஆழ்வார். அதற்கு மேலே திகழும் தன் பறவை என்கோ. திகழும் உலகமெல்லாம் திகழ் பறவையாய் தன் பறவை, மிகவும் குளிர்ந்த கடல், அந்த பறவை என்றால் அந்த அலைகளை உடைய கடல். ஆக திகழும் தன் பறவை என்கோ, அவனை ஜலம் தண்ணீர் என்பேனா என்கிறார் அடுத்த வரியிலே. அதற்கு மேலே தீ என்கோ, அவனை நெருப்பு என்பேனா. வாயுவென்கோ, அவனை காற்று என்பேனா. நிகழும் ஆகாசம் என்கோ, அவனை ஆகாயம் என்பேனா, அதாவது வெற்றிடம் என்பேனா. நிகழும் ஆகாசம் என்கோ, நீள் சுடர் இரண்டும் என்கோ, அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய ஒளி பொருள்கள், அதாவது சந்திரன் சூரியன் அவர்கள்தான் சுடர் இரண்டு, நீள் சுடர் இரண்டும் என்கோ. இகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ, இகழ்வே இல்லாதபடிக்கு இவ்வனைத்துமாய் நிற்கிறான் எம்பெருமான் என்று அதை சொல்லுவேனா. பஞ்சபூதங்களாய் நிற்கிறான் பகவான் என்று சொல்லுவேனா, அல்லது எல்லாமுமாய் நிற்கிறான் என்று அவனை நான் சொல்லுவேனா என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் நீள் சுடர் அனைத்தும் என்கோ என்று சொல்லி இவ்விகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ. கண்ணனை கூவுமாறு, கண்ணனை என்னவென்று கூவுமாறு. இந்த கண்ணனார கண்ணன் என்றால் தலைவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகையிலே உலகுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற அந்த எம்பெருமானை என் எவ்வாறு நான் கூவுவேன் என்பதைத்தான் கூவுமாறு என்று வினைச்சொல் இல்லாமலே இந்த பாசுரத்தை முடித்து விட்டார். கூவுமாறு என் என்று சொல்லி இருக்க வேண்டும், ஆனால் கூவுமாறே என்றே சொல்லிவிட்டார். இந்த பாசுரத்திலே பஞ்சபூதங்களையும் சொல்லுகிற பொழுது அந்த உற்பத்தி கிரமத்திலே சொல்லாமல் லயக்கிரமத்திலே சொல்லியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார் ஆழ்வார் என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஏனென்றால் ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பூமி உண்டாகிறது. அந்த மறுபடியும் அது ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது, அழியும் பொழுதோ பூமி ஜலத்திலே முழுகும். ஜலம் நெருப்பினாலே சுவரி போகும், நெருப்பு காற்றினாலே அணைக்கப்படும், காற்று ஆகாயத்திலே அப்படியே நின்றுவிடும் என்று இப்படி ஒன்றுக்கொன்று சொல்லியிருக்கிறது ஆழ்வார். இங்கே பொருவல் சீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ என்று அந்த லயக்கிரமத்தை எல்லாம் எம்பெருமானிடத்திலே சென்று அப்படி சேர்கின்ற அந்த லயக்கிரமத்திலே சொன்னார் என்று ஆச்சாரியர்கள் இங்கே வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம், இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் என்ன காட்டுகிறார் என்றால், அந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் சொன்னார் அல்லவா, ஒவ்வொரு பூதத்திற்கும் உண்டான ஒரு காரிய பொருளாக இருக்கின்றவற்றை சொல்லுகின்றார். பூமி என்றால் அதிலே மலை காரிய பொருளாக இருக்கிறது என்று இப்படி நாம் பார்க்கிறோம். இதை போல எம்பெருமானுடைய தன்மைகள் ஒவ்வொன்றிலும் இருப்பதை எடுத்து இரண்டாம் பாசுரத்திலே காட்டுகின்றேன். விலங்கு தாரகைகள் என்கோ, நாவியல் கலைகள் என்கோ, ஞான நல்லாவி என்கோ, பாவுசீர் கண்ணன் எம்மான், பங்கய கண்ணனையே. பாவுசீர் கண்ணன் என்றால் கீழே புகழும் நல் ஒருவன் என்று சொன்னாரே, அதை விளக்கு வருபவரே சொல்லுகிறார் இந்த இடத்திலே. பாவு சீர் என்றால் எங்கும் பரவி இருக்கின்ற சீர், கல்யாண குணங்களை உடையவன் அந்த கண்ணன் எம்மான், எனக்கு சுவாமி. அவன் எப்படிப்பட்டவன், பங்கய கண்ணன் என்றால் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன். அதுதான் பரம்பொருளுக்கு அடையாளமாக உபநிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்று, உலகனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்ற முழு முதற் கடவுள் என்றால் அவன் தாமரை கண்ணன் என்றே உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லுகின்றபடியினாலே இங்கே அந்த பங்கய கண்ணனை என்று சொல்லுகிறார். அந்த பங்கய கண்ணன் பாவு தொல்சீர் என்று தன்னுடைய கல்யாண குணங்கள் எங்கும் பரவி இருப்பவன், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நான் கூவுமாறு அறிய மாட்டேன் என்கிறார். என்னவென்று நான் சொல்லுவது என்றே அறிய மாட்டேன். ஏன் அறிய மாட்டீர்
என்று சொன்னால் எல்லா பொருளுமாய் நிற்கிறானே அவன், எந்த பொருள் என்பேன் அவனை என்று சொல்லி அதற்கு மேலே தான் சொல்லுகிறார், கூமார் அறிய மாட்டேன் குன்றங்கள் அனைத்தும் என்போ. குன்றங்கள் என்னால் மலைகள், அதாவது மலைகள் என்றால் தங்களுடைய உறுதிக்கு பெயர் போனவை. அப்படி பகவான் அப்படி இருக்கிறபடியினாலே அவனை மலை போன்றவன் என்று சொல்லலாம், அவன் மலையாகவே இருக்கிறவன் என்றும் சொல்லலாம். ஆக மலைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான், அது பூமியினுடைய அந்த பகுதியாக அது சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே மே விஷீர் மாறி என்கோ, பூமிக்கு அடுத்தபடியாக தண்ணீரை சொன்னார் அல்லவா, அந்த தண்ணீர் அதை மே விஷீர் மாறி என்று உலகனத்தையும் தன்னுடைய அந்த கருணை மழையாலே உலகனத்தையும் காக்கின்றதே அந்த மாறி அந்த மழையை சொல்லுகிறார், அந்த மழை என்பேனா என்கிறார். அடுத்தபடியாக அந்த தண்ணீருக்கு அடுத்தபடியாக பஞ்சபூதங்களிலே கீழே நெருப்பை சொன்னார், அக்னியை சொன்னார். அதற்கு இங்கே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், விலங்கு தாரகைகள் என்கோ, நெருப்பு போலே ஜொலிக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே அவற்றை சொல்லுகின்றார் அந்த பகவானை. விலங்கு தாரகைகள் அதாவது ஒலிக்கின்ற அதாவது நன்றாக ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்கள் என்பேனா என்று சொன்னார். அதற்கு மேலே நாவியல் கலைகள் என்கோ, அந்த ஒளிப்பொருள்களும் கூட எப்படி நமக்கு அதாவது அதுக்கு ஒளிப்பொருள்களை சொன்னவர் அக்னிக்கு அடுத்தபடியாக வாயுவை சொல்ல வேண்டும். வாயு என்றால் அது நமக்கு எப்படி கேட்கிறது என்றால் அது சொற்களாக நமக்கு கேட்பதற்கும் காற்று உதவுகின்றபடியினாலே இங்கே நாவியல் கலைகள் என்று கலைகளை சொன்னார். நாவிலே இயலக்கூடிய கலைகள் என்றால் எந்த கலையாயிருந்தாலும் அது நாக்கின் மூலமாகத்தானே வெளிப்பட்டு ஆக வேண்டும், ஆயினாலே நாவியல் கலைகள் என்கோ என்று அதை சொன்னார். அதற்கு மேலே ஞானநல் ஆவி என்கோ, ஞானம் என்றால் அது சொல், அதனுடைய சப்தம் என்கிறது அதனுடைய பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாசம் என்கிறது சப்தத்தை குணமாக உடையதாகினாலே இங்கே ஆகாசத்திற்கு பிரதிநிதியாக ஞானநல் ஆவி என்கோ என்று ஞானத்தினுடைய ஆவி என்பேனா என்று, இப்படி ஞானத்தினுடைய ஆவி என்றால் அதனுடைய பொருள் என்பேனா என்று இப்படிப்பட்ட எல்லாமுமாய் நிற்கின்ற அந்த எம்பெருமானை கண்ணபிரானை நான் கூவுமாறு அறிய மாட்டேன், என்னவென்று கூவுவேன், எனக்கு கூவுதல் எனக்கு மிகவும் அரிதாயிருக்கிறது என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படி எம்பெருமானுடைய சர்வாத்ம பாவத்வம் என்கிற திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிற அனுபவம் இன்னமும் ஆழ்வாருக்கு தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.